பயணங்களை தவிர்த்து கல்வி வேலைவாய்ப்பு வசதியான வாழ்க்கை முறையிடும் ரீதியில் மலேசியர்கள் பலர் வெளிநாடுகளின் மீதான மோகத்தினாலும் ஆர்வத்தினாலும் அங்கு பயணம் மேற்கொள்கின்றனர் அத்தகைய பயணங்களை மேற்கொள்ளும் போது விமான நிலையத்திலோ அல்லது வெளிநாடுகளிலோ இருக்கும் தருணங்களில் மலேசியர்கள் கவனக்குறைவால் சில குற்றச்செயல்களில் சிக்கிக்கொள்வது பல நேரங்களில் செய்தியாகியுள்ளது எனவே தேவையற்ற விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வெளிநாட்டிற்கு பயணமாகும் மலேசியர்கள் பாதுகாப்போடும் கவனத்தோடும் இருக்கும் வடிகள் குறித்து வாராந்திர சட்டம் தெளிவும் அங்கத்தில் விளக்குகிறார் வழக்கறிஞர் சந்திரன் வேலு விமான நிலையங்களில் போதைப் பொருள் நகைகள் உட்பட விலை உயர்ந்த பொருட்கள் வழி கடத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பயணிகள் கொண்டு செல்லும் கைப்பைகள் பைகளில் கடத்தல் பொருட்களை மறைத்து வைத்து எடுத்துச் செல்வது வரி செலுத்தாத நகைகளை அணிந்து செல்வது ஆகிய முறைகளிலும் குற்றச்செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இச்செயல்கள் சம்பந்தப்பட்ட சில பயணிகளுக்கு தெரிந்தும் பலருக்கு தெரியாமலும் நடப்பதை வழக்கறிஞர் சந்திரன் வேலு உதாரணத்துடன் விளக்குகின்றார் போதைப்பொருள் வந்து நிறைய நாட்டில் வந்து கடினமாக பார்க்குது உலகம் முழுசும் அது கடினமான ஒரு விஷயம் அப்போ அது அதனால தான் நிறைய பேர் நம்ம நாட்டு பிரஜைகள் வெளிநாட்டு சிறைகளில் இருக்கிறாங்க இந்த போதைப்பொருளில் அங்கே போனவனே ஏர்போர்ட்லேயே மாட்டிக்கிறாங்க ரொம்ப பேர் உதாரணத்துக்கு இது வந்து நிறையா நடக்கும் இங்கே வந்து வயசான ஒரு முடியலை நீங்கள் இந்த பேக்கை கொண்டு போயிட்டு வெளியானவனு கொடுத்துருங்க ஏர்போர்ட் விட்டு அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க அப்போ நம்ம நம்ம நினைப்போம் அது உதவின்னு நினச்சி செஞ்சுருவோம் இது இந்தமாரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க விமான நிலையத்தில் இல்லாத இதர பயணிகளின் உடைமைகளையும் பைகளையும் வைத்திருப்பது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார் சமயம் நம்ம பேக்ல கூட நம்ம பூட்டிட்டு போறது கூட ஒரு வகையில் நல்லது ஏன்னா நம்ம உட்காந்துருப்போம் அதில் அதுல உள்ளுக்கு வச்சிருவாங்க விற்கிறதுக்கு இருக்குது அப்போ வச்சுருந்து நீங்கள் தெரியாது சொல்ல முடியாது நீங்கள் ஏன் அது போட்டு போடாமல் ஒரு பேக்கை தூக்கிட்டு போகிறீங்க கவனக்கு வெளியே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு விஷயம் நாம வச்சுங்க எடுத்துகிட்டு போகிறப்ப நீங்கள் தயவு செய்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு நாட்டுக்கு இவ்வளோ தான் பத்தாயிரம் யூஎஸ் தான் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் அங்கே இருபதாயிரம் யூஎஸ் போனாலும் அதுவும் ஒரு குற்றம் ஆயிரும் மற்றொரு நிலவரத்தில் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டிற்கு பயணிக்கும் மலேசியர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதாரம் மற்றும் குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாட்டிற்கு வேலை தேடிச் செல்பவர்கள் அதன் விதிமுறைகளை அறிந்து பயணம் மேற்கொள்வதே சிறந்தது என்றும் சந்திரன் குறிப்பிட்டார் எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலையா ரெண்டாவது அது உண்மையான இல்லைங்களா இப்போ அந்த எம்பசிக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்தமாரி உண்மையிலே இந்த வேலை இருக்குது அவங்க நாட்டில் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இது தயவு செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் போகணும் திடீர்னு ரொம்ப நல்லா ஒரு விஷயம் சம்பளம் அவ்வளோ கூட கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இது ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்புன்னு நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க போன்று அந்நிய நாட்டினரை திருமணம் செய்து கொள்ள எண்ணம் கொண்டிருக்கும் மலேசியர்களும் சம்பந்தப்பட்ட நாட்டின் தூதரகங்களில் சம்பந்தப்பட்ட நபரின் தகவல்களை அவசியம் கண்டறிய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் அதே வகையில் வெளிநாட்டிற்கு செல்லும் முன்னர் மலேசியர்கள் தங்களது பாதுகாப்பு நலன் கருதி காப்புறுதி கொண்டிருப்பதும் மிகவும் முக்கியம் இதனைத் தவிர்த்து வெளிநாட்டிற்கு சென்றவுடன் மலேசியர்கள் எந்த ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கினாலும் அங்குள்ள மலேசிய தூதரகத்துடன் தொடர்பு கொள்ளலாம் பயணத்திற்கு முன்னர் மலேசிய தூதரகம் மற்றும் விடுதிகளின் தகவல்கள் மற்றும் தொடர்பு எண்களை பயணிகள் அவசியம் அறிந்திருக்க வேண்டும் எனவே வெளிநாட்டிற்கு பயணமாகும் மலேசியர்கள் அதன் விதிமுறைகளை தெரிந்து கொள்வதோடு குற்றச்செயல்களில் கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சந்திரன் தெரிவித்தார்